இந்த படத்துடைய டைரக்டர் நம்ம வெற்றி செல்வன் சார் தான் சொல்லணும். ஸோ ஒருத்தர் இந்த படத்தை எடுத்து அதை இன்னொருத்தர் வாங்கி அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும் போது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது அவரோட இயக்கத்தை பற்றி பேசுது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் பேசணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட பல வருடங்கள் போராட்டம், பல வருடங்கள் காத்திருப்பு இந்த படத்துக்காக. ஆனால் பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அதனால் நிறைய பேருக்கு நன்றி சொல்லக்கூடிய மேடையாக இது இருக்கணுங்கிறது எனக்கு சண்முகம் விரும்பாண்டி எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. ஆனால் அது நேரமின்மை காரணமாக சரியாக சொல்ல முடியாத ஒரு சூழல். சண்முகம் நான்லாம் பேசும்போது நாங்கள் சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னால், மச்சான் மைக்கு போய் நின்னோன்னே அப்பாடா இந்த மைக்கை தொடர்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் மச்சான் அப்படிம்பான். ஆனால் அது சொல்லியே 10 வருஷம் ஆச்சு. ஸோ அதுதான் சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இன்னும் 10 நிமிஷம் தான் இது முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ மிக முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேண்டியது என்னென்னா, என்னுடைய மொழி அந்த தமிழ் மொழிக்கு தான் நம்ம உலகத்திலேயே நான் முதல்ல யாருக்கு நன்றி சொன்னால் அதுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், தமிழ் தான் என்னை இந்த சினிமா கூட்டிகிட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், தமிழ் தாய்க்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய அம்மா அப்பா, அதை நான் வேறு இடங்களில் நான் சொல்லக்கூடிய தருணம் கிடைக்கும் நினைக்கிறேன், அப்போ நான் சொல்லிக்கிறேன். கல்யாணி டீச்சர், சண்முகம் ஆசிரியர், அவங்க வந்து ஆதிகணேசன் சார், எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு டாக்டர் வளர்மதி மூலமாக ஆதிகணேசன் சார் மூலமாக வசந்த் சார்ட்டை என்னை கையை பிடிச்சி சேர்த்து விட்டாங்க. சார் என் பையனுக்கு காசுலாம் கொடுக்காதீங்க, அவன் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாதிரி படிக்கணும், அவர் டைரக்டராக்கி வெளியில் அனுப்புங்க சார். நாங்கள் ஆகிட்டேன், அவங்க பார்க்குற எங்கேயோ ஒரு மூலிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரியுது. எங்கள் அப்பா அங்கே இருக்காரு, தெரியுது. எங்கள் அம்மா அப்பா ஸ்தானத்தில் எங்கள் அக்கா வந்திருக்காங்க மதுரையிலேருந்து. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தை எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியன் சார் அவர்களுக்கு நமக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். காரணம் அவர் அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் அஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் என்னென்னா யூஎஸ் இங்கிலீஷ் அனுப்புறது எல்லாமே இங்கிலீஷில் தான் அனுப்புவார். நம்ம வந்து என்னென்னா லெட் யூ நோ ஐ ஹவ் பீன் ஆன் தி வே, இவ்வளோ தான் நம்ம இங்கிலீஷு. ஆனால் அவரை வந்து பக்கம் பக்கமாக இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்புவார், எனக்கு ஒன்றுமே புரியாது. போய் என் ஒய்ஃப்ட்ட போய் கேட்பேன், அவர் டீச்சர் அவர்கிட்ட போய் கேட்பேன், அப்புறம் டிக்ஷனரி போய் பார்ப்பேன், அப்படி தான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். சரி இவரை முடிச்சுட்டோம், அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லி பார்த்தா வர்தவரும் அமெரிக்கா வாங்குறவர், அவர் டெக்ஸ்ட் தான் இங்கிலீஷ்னால் இவர் பேசுகிறது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் பாதி புரியாது. அது மற்ற சில பேர் பேசும்போது ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து +1 போட்டு வர -1 போட்டு தான் கேட்கணும், அவ்வளோ ஸ்பீடு தலைவன். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த எண்ணி துணிக்க டைட்டில் எனக்கு பிறந்ததோ இல்லையோ இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தோம். ஏன்னா எடுத்ததை முடிக்கணுங்கிறத சுரேஷ் சார் தெளிவாக இருந்தார், வாங்கினதை ரிலீஸ் பண்ணி ஆவேன். சார் நான் கூட சார் 4ஆம் தேதி என்ன நினைப்பேன் பயப்படுறீங்க, 4ஆம் தேதி என்ன கூட்டம் வரும்னு பாருங்கள், வர வெப்பம் பாருங்கன்னாரு. ஸோ இந்த ஆடியோ ரிலீஸே இந்த தேட்டரில் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது. ஸோ படத்துக்கும் ஓப்பனிங் டெஃபினட்டாக வந்துடும் நான் நம்புகிறேன். ஸோ படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக சாம் சிஎஸ் ப்ரோ, அவர் எனக்கு கிடைப்பாரான்னு ரொம்ப டவுட்டில் இருந்தேன். எனக்கு ஜவஹர்னு என்னுடைய நண்பர் தான், அவர் இன்ட்ரோ பண்ணி வச்சார். பார்த்த செகண்ட்லேயே என்னுடைய என்னவே ஏதோ பிடிச்சி போச்சு அவருக்கு, நான் பண்ணுறேன் ப்ரோவை பண்ணிட்டார். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் அப்புறம் சொல்ல வந்தால் டெஃபினட்டாக நல்ல ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணார். கேமராமேன் தினேஷ் அண்ணே, நான் சத்தம் முடியல கிளாப் வச்சுக்கிட்டு அந்த கேமராமேன் நிற்க பயப்படுவேன், வசந்த் சார் அப்படி பேசிகிட்டு இருப்பார், அவர் பயந்து நிற்பேன். அதே கேமராமேன்ட்டு நானே இந்த ஷாட் ஓகே வேணே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு அது ஒரு ஒரு வளர்ந்த ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கா தினேஷ் அண்ணன். எடிட்டர் வந்து என் மச்சான், என் நண்பன், என் உயிர் நண்பன், உலகத்தில் ஒவ்வொருத்தனுக்கு ஒரு நண்பர் இருப்பான், நம்ம எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இருப்பான். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள், முக்கியமான நண்பன் சாபு, அவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், நான் கற்றுக்கிட்ட குரு வசந்த் சார், அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை, நான் இல்லை, எதுவுமே இல்லை. அது வந்து வார்த்தைக்காக சொல்லலை, அவர்கிட்ட வந்து நான் சினிமாவை மட்டும் கற்றுக்கல, வாழ்க்கையும் சேர்த்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா சினிமாவில் புறம் பேசுகிறது அதிகமாக இருக்கும், அடுத்தவங்களை வந்து இகழ்ந்து பேசி எல்லாமே இருக்கும், எந்த நெகட்டிவும் அவர் வந்து பண்ணவே மாட்டார். நம்ம வேலை என்ன, தொழில் என்ன, சின்சியாரிட்டி என்ன, அது மட்டும்தான். அதனால தான் நினச்சி பாருங்கள், அவர் 90ல் டைரக்டர்னார், இன்றைக்கி 2022 3 நேஷனல் வாங்கிட்டு ரொம்ப அமைதியாக சிம்பிளாக உட்காந்துருக்கார். ஜப்பானில் இவருடைய சிவரஞ்சனிங்கம் இன்னும் சில பெண்களும் படம், 100 படங்களில் ஒரு படமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய படமாக அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு டைரக்டர் அவர், நான் தொழிலுக்கு தெரிவித்துக்கு மிக்க நன்றி. அண்டு அதுல்யா ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஹீரோ, அது யூஸ்வலாக சொல்லுவாங்க, நான் உண்மையிலே டெடிக்கேஷன். என்னென்னா ஒரு நாள்லாம் ஒரு மொத்தமே 15 நிமிஷம் தான் வச்சு, அதில் 4 மாட்டேஜ் 5 மாட்டேஜ் நான் எடுக்கணும். அந்த பொண்ணு ஓடி ஓடி ட்ரெஸ்ஸை மாற்றி ஸ்பாட்லேயே ஹேர் ட்ரெஸ்ஸும் பண்ணி டக்கு டக்கட்டு, அவன் ஹஸ்பண்ட் கணேஷ் வந்து பின்னால் ஓடிட்டுருப்பான், இந்த பொண்ணு முன்னால் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனான ஒரு பொண்ணு. ஸோ அதுல்யா ரொம்ப நன்றி. அண்டு எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், என் டார்லிங் ஜெய், அவர் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, நான் யாரும் தப்பாக எடுத்துக்கலன்னு தெரியல, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஷூட்டிங் வரமாட்டார். நிறைய பேருக்கு நிறைய ஜெய்யா அடையே ஷூட்டிங் வரமாட்டேறாடா, ஊர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் சினிமா கொண்டு சம்மந்தம் அவங்கள சொன்னான். ஆனால் ஒரு நாள் ஒரு நொடி கூட எனக்கு லேட்டாக வந்தது கிடையாது, முன்னால் தான் இருக்கிறேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் லேட்டாக போவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, தினேஷ் இங்கே கட்டிட்டு இருப்பார், என்னென்னா உள்ள உட்காந்து கேரமில் அவனை கூட பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் இந்த படத்தை, அந்த பேசுறது வந்து வெறும் வெட்டி பேச்சு கிடையாது, இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பேசி இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி டார்லிங். அதே மாதிரி இந்த படம் வந்து கால இடைவெளியில் கொரோனா பிரிக்கலாம் சிக்கலாம் சூழல் எடுத்தோம், ஆனால் அதை மீறி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸில் ஒரே ஷெடியூலில் படம் பண்ண மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா,
ஜெய் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணாதான் அந்த பாடி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்கே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஒருத்தர், இதை நான் வார்த்தைக்காக சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அவர் வந்து சார் அப்படிம்பேன், அப்புறம் பிரதர் ஓப்பன் பண்ண அப்படிம்பேன். அப்போ வந்து அவர் சொன்னது வந்து இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படி கூப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் என்ன டார்லிங் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுள்னாரு. ஸோ அப்போ ஆரம்பிச்சு டார்லிங் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு, ரொம்ப நன்றி. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன், இதை மீறி ஏதாவது விட்டுருந்தேன்னா என் இதயத்தின் அடி ஆழத்தில் அவங்க இருக்கனால உங்களுக்கு சொல்லாமல் போயிருக்கலாம், மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்காக அவ்வளோ பேர், பாரதி, வீர வீரமணி, அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸ்கோ டைரக்டர் எல்லாருமே நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் இந்த படத்துக்காக நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி. அதுபோல் என் நிழலாக இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய சூழல் என்னென்னா, ரெண்டு பேர், ஒருத்தன் வந்து தம்பி மோரி, இன்னொன்று வந்து சோபன், இந்த ரெண்டு பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், என்ன ஆயிருப்பேன் தெரியாது, அந்த மாதிரியான ஒரு சூழல் நான் இருந்தேன். ஸோ அவங்களுக்கு நன்றி. அப்படி எல்லாத்துக்கும் மீறி இன்றைக்கு வரைக்கும் எனக்காக ஓடி இந்த மேடையில் ஏற்றின என்னுடைய மனைவி சுனிதாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தப்பாடு இருக்காதீங்க, சாரி, தேங்க்யூ.